நேபுகாத்தின் நேச்சர். மனிதனின் சுபாவங்களை பற்றி கூறும்போது இது அவனது இயற்கை குணம் அல்லது அவனது நேச்சர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சுபாவம் அவனோடு கூட பிறந்தது, மாற்றிக்கொள்ள முடியாத சுபாவம் என்பதற்கு நேச்சர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். லகுவில் மாற்றிக்கொள்ள இயலாத குணம் இருக்குமானால் அதற்கு இயற்கையை வலுவாய் இழுத்து அதன் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது மனிதனின் இயல்பாக மாறிவிட்டது. வளரும் போதும் வளர்ந்த பின்னும் கூடவே வளர்ந்து வரும் சுபாவங்களும் சூழ்நிலையை பொறுத்து அவற்றோடு ஒட்டிக்கொள்கின்றன. நல்ல சுபாவங்களாக இருந்தால் நாடே போற்றும், நாமும் போற்றுவோம். தீய குணங்களாக இருந்தால் இவற்றை மாற்றுவது யார்? கிமு 625 பாபிலோனிய ராஜா ஒருவன் இருந்தான். அவன் பெயர் நேபுகாத் நேச்சார். அந்த ராஜ பரம்பரைக்கான குல தெய்வத்தின் பெயரை சுமந்து கொண்டிருந்தான். நேபோ என்றால் நேச்சர், அதாவது குணம் என்று அர்த்தமாம். போர்க்குணம் படைத்த தெய்வம் என்று அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டாம். இராணுவ பாசறைகளே அவன் விரும்பி தங்கும் வீடு என்று சொன்னால் அது மிகையாகாது. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்று தன் புருஷனின் பெயருக்கு விளக்கம் கொடுத்த அபிகாயிலை உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் 1 சாமுவேல் 25:25 வாசித்து பாருங்கள். இதுபோலவே பெயருக்கேற்றபடி, அதாவது நாபால் போலவே, இந்த நேபுகாத் நேச்சார் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய போர் குணம் மாறாத ஒன்றாக மாறிப்போயிருந்தது. தொடக்க காலத்தில் அவன் செய்த போரெல்லாம் வெற்றியாயிருந்தது. எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை குவித்து கொண்டிருந்தான். மிகவும் சாமர்த்தியசாலி. ராஜதந்திரமே அவனது ராஜரீக மந்திரம். மிகவும் தந்திரமாய் நரி போல செயல்படுவான். கடும் கோபக்காரன், மகா பெருமைக்காரன். அவனோடு ஒட்டிக்கொண்டு பிறந்த குணத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? அதாவது அவன் நேச்சர் என்ன தெரியுமா? அகந்தை. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்பார்களே, கந்தையை கசக்கி கட்டலாம், ஆனால் அகந்தையை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும். அகந்தை என்பது கசக்கி மறுபடியும் கட்டுவதற்கு ஒரு கச்சை அல்ல. அகத்தில் மறைந்து வாழும் அந்த அகந்தை என்னும் கந்தையை பரிசுத்த ஆவியானவர் தமது அக்கினியால் சுட்டெரிக்க விட்டு கொடுக்க வேண்டும். அவனுடைய இருதயம் மேட்டிமையாக அவனுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டது என்று தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 5:20 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் தேவனால் அழைக்கப்பட்டு மேன்மையை பெற்றுக்கொண்ட ஜனம். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு தந்தார். ஆனால் அவர்களுடைய பழைய சுபாவங்கள் அப்போதைக்கப்போது ஹரிக்கேன் புயலாய் எழும்பி அவர்களை ஆண்டவருடைய வழிகளிலிருந்து பின்வாங்க செய்தன. கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் தங்களை ஒப்பு கொடுக்காததால் ஒரு காலகட்டத்தில் இந்த போர்க்குணம் கொண்ட அரசனிடம் அவர்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் தங்களை ஒப்பு கொடுக்காத காரணத்தினாலே ஒரு காலகட்டத்தில் இந்த போர்க்குணம் கொண்ட நேபுகாத் நேச்சாரிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவன் தந்த நெருக்கத்தின் நிமித்தம் தாங்கள் விடுவிக்கப்படும்படியாய் ஆண்டவரை தேடவும் தேவன் மேல் வைராக்கியம் வைக்கவும் அவரையே ஆராதிக்கவும் எழும்பினார்கள். அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் என்றால் தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுமே. இவர்கள் நேபுகாத் நேச்சாரின் நேச்சரை எதிர்த்து சவாலாக விளங்கினவர்கள். காரணம், நேபுகாத்தின் இயற்கை குணத்திற்கு சிறிதளவும் அவர்கள் ஒத்துப்போகவில்லை. இந்த 3 வாலிபரின் ஆவியின் நெருப்பு 7 மடங்கு அக்கினிச் சூளை விட பெரியது என்பதை நேபுகாத் நேச்சார் ஆரம்பத்தில் அறிந்திருக்கவில்லை. நெருப்புக்கு விலங்கு போட துணிந்தவன் நேபுகாத் நேச்சார். அது முடியுமா? அவனது மதிப்பீடுகள் மாறிப்போயின. கர்த்தரின் குறுக்கீடு அவனை அடியோடு சாய்த்து விட்டது. நேபுகாத் நேச்சாரின் குணம் மிருக குணமாக இருந்ததால் ஆண்டவர் அவன் இயற்கை குணம் மாற அவனை இயற்கைக்கே அனுப்பி வைத்தார். அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. ராஜாவுக்கு குடைபிடித்தவனையெல்லாம் இப்போது காணவில்லை. மாட்டுக்கு யாரால் குடைபிடிக்க முடியும்? அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவன் சுபாவத்தினாலேயே அவனை தண்டித்த ஆண்டவர் அவனது இயற்கை சுபாவத்தை, அதாவது நேச்சரை மாற்ற விரும்பினார்.
மனித மனம் மாறுவதை தேவ மனம் விரும்புகிறது. மனித மனம் மாறுவதை தேவ மனம் விரும்புகிறது. அவனை அழித்து போடுவதை விட அவனை மாற்றி போடுவதை தேவ மனம் விரும்பியது. அதோடு அவனை மீண்டும் அரியணையில் ஏற்றி பார்க்க நினைத்த தேவனின் இருதயத்தை நேபுகாத்நேச்சார் புரிந்து கொண்டான். எப்போது? அவன் தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்த போது. மண்ணின் பாவ சுபாவம் மாற விண்ணை நோக்கினான். கண் திறக்கப்பட்ட பீலையாமை போல உன்னதமான தேவனை புகழ் பாடினான். அதை முழு உலகத்திற்கும் பறைசாற்றினான். உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தான். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினான். இதுதான் நேபுகாத்நேச்சாரின் மினி பிரைசன் வர்ஷிப். கடைசியாக அகந்தையாக நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று ஏட்டில் எழுதியும் வைத்திருக்கிறான். தானியேல் 4:34-37 வாசித்து பாருங்கள். ஹீ இஸ் ஏபிள் டு ஹம்பிள் தோஸ் ஹூ வாக் இன் ப்ரைடு. ஒரே வரியிலே இன்றைய உலகிற்கு அன்றைக்கே சுவிசேஷம் அறிவித்து விட்டான். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது என்று நேபுகாத்நேச்சார் சொல்கிறான். உங்களுக்கு நன்மையாய் தெரிவது எது? மனிதனின் அகந்தை, அதிகாரம், ஆணவம், மேட்டிமை, இருமாப்பு, இவைகள் நீருபூத்த நெருப்பாக உள்ளத்துள் உறைந்து கிடக்கின்றன. எந்த மனிதனும் இதற்கு விதிவிலக்கல்ல. பாவ மனிதனின் இயற்கை குணம் இது. இவற்றையும் எடுத்து தூர்வாரி எறியக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தமே பாவ மனிதனின் பயங்கரமான சுபாவத்தை போக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும். உன் பாவமுள்ள இயற்கை சுபாவம் மாறும். ஒரு நேபுகாத்தின் நேச்சர் மாறும் பொழுது உன் நேச்சர் மாறாதா? பாஸ்டர் எஸ் விக்டர் ஜெயபால் அவர்கள் எழுதிய இந்த கட்டுரை எமது ஜீவத்தண்ணீர் மாத இதழில் முதலில் வெளியிடப்பட்டது. பின்னர் 2004 ஜனவரி மாதம் வெளிவந்த வழிப்போக்கனின் வார்த்தைகள் என்ற புத்தகத்தின் முதலாம் பாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வேதாகம கட்டுரை மூலம் நீங்கள் தொடப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது இந்த வார்த்தைகள் உங்கள் சிந்தனையை கிளறிவிட்டிருக்கும் என்றால், யூடியூப் கமெண்ட்ஸ் காலத்தில் எழுதி தெரிவியுங்கள். நன்றி.